இளையராஜாவுக்கும் கமலுக்கும் இடையிலான ஒரு நட்பு இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. தொழில் அப்படின்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இளையராஜாவை வச்சு நிறைய படங்கள் வந்து கமல் தன்னுடைய படங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாரு. அவரும் இசையமைத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனால் ஹேராம் படத்துக்கு இளையராஜாவோட சேர்ந்து பண்ணலை, வேற ஒருத்தரை வச்சு படமாக்கினாங்க. ஆனால் அந்த ஹேராம் படத்துக்கு கமல்ஹாசனுக்கு திருப்தி இல்லை. பாடலாம் முடிஞ்சாச்சு, மெட்டமைச்சு கொடுத்தாச்சு, ஆனால் ஒரு விஷயம் திருப்தி இல்லை. ஐயோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே, என்ன பண்ணுறது, மீண்டும் இளையராஜாவுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள், பாடலெல்லாம் மறுபடியும் எடுத்தால் அகெயின் ஷூட்டிங்கெல்லாம் எடுக்கணும், நிறைய காஸ்ட் பட்ஜெட் எகிரிக்கிட்டே போகுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சில கேள்விகள் சில சந்தேகங்களோடு போகிறாரு. ஆனால் ராஜா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் பெருசாலாம் புதுசாலாம் படமாக்க வேணாம், இருக்கிறதே நம்ம சரி பண்ணுறதுக்கு வழி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ரொம்ப அழகாக லிப் மொமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்க்ரோனைஸ் பண்ணி கொடுத்தாராம். மெட்டமைச்சு கொடுத்ததில் பார்த்துட்டு கமல்ஹாசனுக்கே பெரிய ஒரு வியப்பு, அட பயங்கரமான சிங்கோயா அந்த ஆள், லிப்சிங்குக்கு ஏற்ற மாதிரி மெட்டை போட்டு கொடுத்துட்டாரு. பாடல் பதிவு பண்ணுறதெல்லாம் கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அதாவது இசையை கேட்கலாம் ரசிக்கலாம், ஆனால் இசையை கூட செய்யலாம் அப்படின்றத லைவாக இருந்து பார்த்தாராம் கமல்ஹாசன். அப்போது தான் இளையராஜாவினுடைய திறமை அவருக்கு தனிமையாக புரிஞ்சுதான். அந்தளவுக்கு இளையராஜாவுக்குள்ளே பயங்கரமான ஒரு டெடிக்கேஷன், பயங்கரமான ஒரு டேலண்ட், பயங்கரமான நிறைய திறமைகள் உள்ள இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டார்.